அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவன், வெல்கம் டு யூஎஃப் கலெக்ஷன் சேனல். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாய் விட்டு சிக்கன் பிரியாணி. வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். வந்துட்டு நாங்கள் சீரக சம்பா அரிசி வந்து எடுத்திருக்கோம். முக்காப்படி அரிசிக்கு 2 கிலோ சிக்கன் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். இப்போ தாலிக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்ன அப்படின்னா, பிரிஞ்சி இலை கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு, லெமன் 3, தயிர் வந்து 200 கிராம் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி 5 தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக இது வெட்டி வச்சுருக்கோம். அப்புறம் புதினா, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு ரெண்டுமே, ஒரு பெரிய வெங்காயம், பலாரி வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக இப்படி கட் பண்ணுது. இந்த மாதிரி மிளகாய், குட்டி மிளகாய் அப்படின்னா 15 மிளகாய், பெருசுனா நீங்கள் 10 போட்டால் போதும். அப்புறம் தனி மிளகாய், மிளகாய் பொடி, தள்ளிப்பொடி, மல்லிப்பொடி, மல்லிப்பொடி, தனி மிளகாய் பொடி. வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னா, பட்டை சிறிதளவு, மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், சோம்பு 2 ஸ்பூன், ஏலக்காய் 23 கிராம், கல்பாசி சிறிதளவு, அன்னாச்சிப்பூ சிறிதளவு எடுத்துக்கோங்க. இப்போ வறுக்க எடுத்து வச்சிருக்கிற பொருட்களாம் எடுத்து கடாயில போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். மிக்சியில இப்ப வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்ததை அப்படியே போட்டு அரைக்க போறோம். இந்த மாதிரி வறுத்து அரைச்சு எடுத்து தனியா எடுத்து வச்சுக்கணும். 150 எண்ணெய், இந்த மாதிரி பிரியாணி செய்யறதுக்கு 150 எண்ணெய் ஃபர்ஸ்ட் ஊத்திருக்கோம். நெய் சிறிதளவு எண்ணெய் ஊத்துனதுக்கு அப்புறம் நெய் சிறிதளவு போட்டிருக்கோம். இப்ப அந்த நெய் போட்டு முடிச்சது அப்பவே அரிசியை வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம். இது எது வரைக்கும் இது பண்ணணும் அப்படின்னா, பிரியாணியில தண்ணி கொதிக்குது இல்லையா, அது வரைக்கும் இந்த அரிசி வந்து ஊறணும். இப்ப தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு, பிரிஞ்சி இலை வந்து போட்டிருக்கோம். இது நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் நம்ம வந்து ஆட் பண்றோம். கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை ஆட் பண்றோம். அது கூடவே பச்சை மிளகாவும் ஆட் பண்றோம். பொன்னிறமா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றோம். சரி, நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இப்படி பொன்னிறமா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்றோம். நல்லா வதக்கணும். இந்த மாதிரி இதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ண போறோம். இப்ப கல்லுப்பு 2 கையளவு ஆட் பண்ணிருக்கோம். அப்பதான் சிக்கன்ல வந்து நல்லா உப்பு பிடிக்கும், சாப்பிடறப்ப டேஸ்டாவும் இருக்கும். இப்ப வந்து தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேர்த்து வச்சிருக்கா புதினா, கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்க போறோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த பொடியை வந்து ஆட் பண்ண போறோம். பொடி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு மிளகாய் பொடி, மல்லி பொடி இதை ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். பண்ணி நல்லா கிளறணும். அந்த சிக்கன்ல வந்துட்டு அந்த பொடி எல்லாம், அந்த பொடியோட எசன்ஸ் எல்லாமே இறங்குற வரைக்கும் நம்ம வந்து இப்ப கலர போறோம். நல்லா வேக விடணும். வேக இந்த மாதிரி நம்ம லெமன் எடுத்துருக்கோம். இப்ப வந்து இந்த லெமன் சாறு எடுத்து வச்சுக்க போறோம். நடுநல்ல சிக்கனை வந்து இப்ப வந்து கிண்டி விடணும். நம்ம எந்த தண்ணியுமே ஆட் பண்ணல, அதுவாவே தண்ணி விட்டு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. சோ இப்ப நடுநல்ல இந்த மாதிரி வந்து சிக்கன் நல்லா கிண்டி விடணும். நல்லா கிளறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்து அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இந்த மாதிரி நம்ம பிளேட் வச்சு மூடினதுக்கு அப்புறம் அடுப்பை வந்து நம்ம வந்துட்டு சிம்ல வச்சுக்கணும். இந்த மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தயிரையும் லெமனையும் ஒன்னா ஆட் பண்ண போறோம்.
இப்போ ஒரு படி அரிசிக்கு நம்ம வந்து ஒன்றரை படி தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து முக்கால் படி அரிசி. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு படி தண்ணி ஊற்ற போகிறோம், ஏன்னா ஆல்ரெடி சிக்கனில் தண்ணி விட்டுருக்கோம். ஸோ அதனால இப்போ நம்ம வந்து ஒரு படி தண்ணி ஊற்ற போகிறோம். அந்த தண்ணியிலே நம்ம வந்து தயிர், லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஊற்ற போகிறோம். எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு வச்சு தான் நம்ம வந்து ஒரு படி தண்ணியாக நம்ம ஊற்றுறோம். சவ ஃபுல்லாக வச்சு நம்ம நல்லா அப்போ கிண்டி விடணும். மூடி வச்சு வேக விடணும். நல்லா கொதிச்சு வரும் அரிசியை நம்ம ஊற வச்ச அரிசியை எடுத்து போடுறோம். இப்போ வந்து இந்த அரிசி வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சு வச்சுருக்கோம். தண்ணி வந்து இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அரிசியை ஆட் பண்ண போறோம். நல்லா அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா வந்து அதை கிளறி விடணும். நல்லா கிளறிட்டு அகைன் இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த பிளேட்டை அகைன் திறந்து வச்சு இந்த மாதிரி கிளறி விடணும். இல்லைன்னா வந்துட்டு பிரியாணி அடிபிடிச்சிடும். அதனால நமக்கு வந்து நல்லா கிளறி விடுறோம். கிளறி விட்டுட்டு அகைன் இந்த பிளேட்டை போட்டு மூடி வச்சிடறோம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து முத ஃபுல்ல வச்சிருந்தோம். இப்போ வந்து சிம்பிள வச்சு நல்லா கிளறி விடுறோம். நல்லா இந்த மாதிரி கிளறி விடுறோம். இப்போ வந்து நம்ம தம் போட போறோம். எப்படி அப்படின்னா தோசை கல்லை வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஹீட் பண்ணிட்டு இந்த சட்டியை தூக்கி பவுக்க போறோம். இப்போ வந்துட்டு இந்த பழைய தோசை கல் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அதுக்கு மேலே வந்துட்டு இப்போ பிரியாணி ரெடி பண்ண அந்த சட்டியை வந்து நாங்கள் வச்சிட்டோம். லாஸ்டா என்னன்னா நெய் வந்து ஆட் பண்ணுவோம். ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டாங்க வச்சாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அளவான சட்டியில தண்ணி எடுத்து இந்த மாதிரி நம்ம பிரியாணி செஞ்சோம் இல்லையா அந்த சட்டிக்கு மேல வச்சிருக்கோம். அப்ப இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா தம் உள்ளதுக்காக பண்றோம். அடுப்ப இன்னும் ஆஃப் பண்ணல, இன்னும் சிம்ல தான் இருக்கு. அகைன் வந்து சட்டியை கீழே எடுத்து வச்சுட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுறணும். அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். நல்லா வந்து கிளறி விடுங்க. அவ்வளவுதான், நம்ம வந்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறம் ஸ்டவ் வந்து இப்ப ஆஃப் பண்ணியாச்சு. அகைன் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் நெய். இப்போ வந்து நம்ம நெய் விட்டதுக்கு அப்புறம் அகைன் பழையபடி இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு அந்த தண்ணியை வந்து மேல வச்சிடறோம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்க நம்மளோட பாய் விட்டு சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அவ்வளவுதான், சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுருவோம் லாஸ்டா. பாருங்க எப்படி அழகா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வந்திருக்கு. இப்போ
இப்போ வந்து நம்மளோட பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மேல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் தேவைப்பட்டா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நாங்க நெக்ஸ்ட் வீடியோஸ் அந்த மாதிரி போட வந்து ட்ரை பண்றோம். தேங்க்யூ.